So hi friends, welcome to Variety Track. Cycloid lens a circle of 50 mm diameter rolls along a straight line. Or straight line la or circle roll aadunavi adu peru cycloid. Or circle ku mela innor circle roll aachina adu epicycloid. Or circle kullara innor circle roll aachina adu hypocycloid. So idu cycloid without slipping draw the curve traced by the point P. Or point ingra P, point P da enna adu idha enoda circle na point P da roll aite podu. So if they roll item, the P வந்து திரும்பி ஒரு இடத்துல வரும் இந்த பாயிண்ட தான் என்ன பண்ணிருக்காங்க ட்ரேஸ் பண்ண சொல்லிருக்காங்க complete revolution of a circle name the curve draw a tangent and normal of a curve at a point 40 mm from the straight line ல இருந்து 40 mm மேல P னு ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணி அதுக்கு tangent normal வரைய சொல்றாங்க ஓகேவா சோ இப்போ first of all ஒரு சர்க்கிள் எடுத்துக்கலாம் அந்த சர்க்கிளை நான் இங்க வரையறேன் சர்க்கிளோட டிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க 50 mm ஓகேவா சோ அப்ப இதல 50 mm எடுக்கலாம் I mean diameter 50 mm kuduthirukku so appo the radius ah convert panna 25 so 25 eduthukuren so okay ipo 25 eduthaachu idhula enna distance 25 eduthirukken ingla idha or circle ah maathalam so appo idhula irundhu இதான் இதோடைய ஆர்ஜின் ஓகே ஸோ இப்போ நேராக மேலே போயிடலாம் மேலே போயிட்டு இதுக்கு பேரல லைன் வரையலாம் ஸோ இப்போ இங்கேருந்து எடுத்தோன்னா ரோலர் ஸ்கேலை ட்ராக் பண்ணிகிட்டே வந்தோன்னா இதுதான் என்னுடைய ஸ்ட்ரெய் இதுக்கு பேரல லைனாக இருக்கும் ஸோ ரோலர் ஸ்கேலை ட்ராக் பண்ணிட்டு வரேன் இதுதான் என்னுடைய பேரல லைன் இதுக்கு ஒரு பர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சிடலாம் ஸோ இப்போ இங்கேருந்து எடுத்து இதுக்கு 90 டிகிரி இது என்னுடைய பர்பெண்டிகுலர் லைனாக இருக்கும் இதை இப்போது டோலாக டிவைட் பண்ணிக்கிறேன் ஸோ ஏற்கனவே அந்த ரேடியஸ் எடுத்தது அப்படியே இருக்குது இதை வச்சு நம்ம ஈஸியாக டோலாக டிவைட் பண்ண முடியும் ஸோ இங்கே ஒரு ஆர்க் இங்கே ஒரு ஆர்க் அடுத்தது இங்கே ஒரு ஆர்க் இங்கே ஒரு ஆர்க் அடுத்தது இங்கே ஒரு ஆர்க் இங்கே ஒரு ஆர்க் இதை எடுத்தோன்னா இங்கே ஒரு ஆர்க் அடுத்தது இங்கே ஒரு ஆர்க் ஓகேங்களா ஸோ இப்போ இதை டூலாக டிவைட் பண்ணி வச்சு இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடலாம் ஸோ இப்போ இதுலேருந்து எடுத்தால் இது இங்கே ஜாயின் ஆகும் இதை எடுத்தால் இது இங்கே ஜாயின் ஆகும் இதை எடுத்தால் இங்கே ஜாயின் எடுத்தா இது இங்கே ஜாயின் ஆகும் ஓகேங்களா இப்போ இது டூலாக டிவைட் பண்ணியாச்சு இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோன்னு பார்க்கலாம் பை இன்ட்டு டி பை இன்ட்டு தட் இஸ் டி 50 ஃபைவ் இன்ட்டு 50 போட்டால் 157 ஓகேவா 3 1 5 2 3 157 கிட்டத்தட்ட வரும் ஸோ இப்போ இதுலேருந்து டைரெக்டாக இதுக்கு பேரலல் லைன் 157 போடணும் ஸோ இப்போ இந்த லைனை டைரெக்டாக கீழே எழுத்துறேன் கீழே எழுத்துட்டு 157 போடணும் ஸோ ஃபஸ்ட் நான் எடுத்துக்கிறேன் இதுலேருந்து இந்த டிஸ்டன்ஸ் 157 வருதா செக் பண்ணலாம் 157 எங்கே வருது 157 எடுத்துட்டேன் இதான் இதோட பையன் டி இப்போ இது எத்தனை டிவைட் பண்ணணும்னா 12 டிவைட் பண்ணணும் ஸோ இப்போ இங்கேருந்து என்ன பண்ணிக்கலாம் இதுக்கு எனி டிகிரி எடுத்துக்கிறேன் எனி டிகிரி பிலோ 45 டிகிரி இதை நோன் டிஸ்டன்ஸாக மாற்றலாம் நோன் 12 mm மாற்றலாம் ஸோ நம்ம இங்கேருந்து மாற்றணும்னா 1 1 அடுத்தது 2 அடுத்தது 3 அடுத்தது 4 5 திஸ் இஸ் மை 6 திஸ் இஸ் மை 7 8 9 10 11 அண்ட் திஸ் இஸ் மை 12 ஓகே ஸோ இப்போ இதை வச்சு இங்கே ஜாயின் பண்ணால் நம்ம ஈஸியாக இதை 12 பிரிச்சிட முடியும் ஸோ திஸ் இஸ் மை 1 அண்ட் திஸ் இஸ் மை 2 அண்ட் திஸ் இஸ் மை 3 திஸ் இஸ் மை 4 திஸ் இஸ் மை 5 6 7 8 9 10 11 அண்ட் 12 இது இப்போது 12 டிவைட் ஆகிடுச்சு ஈஸியாக டிவைட் பண்ணிட்டோம்
இப்போ இத எல்லாத்துக்கும் நேம் வச்சிடலாம். இது 12 னு வெச்சுக்கோங்க. 12 னு வெச்சிட்டா இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6, இது 7, இது 8, இது 9, இது 10, இது 11 அண்ட் திஸ் இஸ் மை 12. ஓகேவா? இது இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். இது மேலே டாப்ல க்ளோஸ் பண்ணோம்னா இதுக்கு பேரல் லைன் மேலே வரைஞ்சிடலாம். ஸோ இப்போ பேரல் லைன் வரைஞ்சோம்னா இதுலேருந்து பேரல் லைன் மேலே வரைஞ்சோம்னா இந்த லைன் கரெக்டாக இதுக்கு பேரல் லைன் மேலே வரைஞ்சிருங்க. ஏன்னா இங்கே க்ளோஸ் ஆக போதில்ல. ஸோ இப்போ இதுலேருந்து இதை இங்கே வரைஞ்சிடலாம். ஸோ இதுலேருந்து இது க்ளோஸ் ஆக போகுது. இதுக்கு நேராக இதுக்கு பேரல் லைன் வெர்டிகலாக வரைஞ்சிடலாம். ஷுட் பி லைக் திஸ். வரைஞ்சாச்சு. ஓகே, இந்த லைன் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிடலாம். இது எல்லாமே இதுக்கு பேரலாக இருக்க போகுது. ஸோ இந்த லைனை இங்கே க்ளோஸ் பண்ணிடலாம். 1, இந்த லைனை இங்கே க்ளோஸ் பண்ணிடலாம். 2, இது 3 பாருங்கள், எல்லாம் ஈக்குவலாக இருக்குது. 3, அடுத்தது 4, அடுத்தது 5, அடுத்தது 6, அடுத்தது 7, 8, 9, 10, 11, அடுத்தது 12. ஓகே, இதப்போ ஈக்குவலாக நம்ம டிவைட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இது எல்லாத்துக்கும் ஹரிசான் லைனும் போட்டுடலாம். ஸோ இப்போ இங்கேருந்து எடுத்தோம்னா இதனுடைய ஃபஸ்ட் லைன் அப்படின்னா இதுலேருந்து பேரல் லைன் போட்டோம்னா இதுனா இது ரெண்டு லைன் மீட் ஆகும். ஸோ இப்போ இந்த ரெண்டு லைன் போட்டால் இது செகண்ட் லைன். இந்த ரெண்டு லைன் போட்டோம்னா இது ரெண்டும் மீட் ஆகும். இதனுடைய தேர்ட் லைன், அடுத்தது இந்த லைன் எல்லாம் மீட் ஆகும். ஆரிஜின் லைன் எல்லாம் சேர்த்து இதனுடைய ஃபோர்த் லைன், இதனுடைய ஃபிஃப்த் லைன், ஓகேங்களா? இதனுடைய ஃபைனல் லைன், ஓகேங்களா? மீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஆர்ஜின் 1, ஆர்ஜின் 2, ஆர்ஜின் 3 மார்க் பண்ணலாம். இது என்னுடைய ஆர்ஜின் 12th பாயிண்ட், இது என்னுடைய ஆர்ஜின் 1, இது என்னுடைய ஆர்ஜின் 2, இது என்னுடைய ஆர்ஜின் 3, இது என்னுடைய ஆர்ஜின் 4, இது என்னுடைய ஆர்ஜின் 5, ஆர்ஜின் 6, ஆர்ஜின் 7, ஆர்ஜின் 8, ஆர்ஜின் 9, ஆர்ஜின் 10, ஆர்ஜின் 11, ஆர்ஜின் 2, ஓகேங்களா? 12 பாயிண்ட். ஸோ இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் நேம் வைக்கலாம். ஒன்று ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கு நேம் வைங்க. ஸோ இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6, எல்லாத்துக்கும் டேஷ் வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே 1, 2, 3 வச்சுருக்கனால 1-2-3-4-5-6-2க்கு நேராக 6 வருது. ஓகே, அப்படி தான் வரணும். அடுத்தது 7-8-9-10-11 திரும்பி 12-ல் முடிஞ்சிருது. ஓகேவா? இப்போ ஒன்றுமே இல்லை, டைரெக்டாக காம்பஸ் எடுத்தோம்னா நம்ம ஈஸியாக போட்டுடலாம். காம்பஸோடைய ரேடியஸ் எவ்வளோ இருக்குது? 25 இருக்குது. ஓகேவா? ஆர்ஜின் 1 எடுங்க. ஆர்ஜின் 1 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. 1 லைன் எங்கே இருக்குது? ஹரிசான் லைன் இங்கே இருக்குது. ஸோ இதில் ஒரு ஆர்க் கட் பண்ணுங்கள். இது என்னுடைய ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஆர்ஜின் 2 பாயிண்ட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ இப்போ ஆர்ஜின் 2 வச்சுட்டு செகண்ட் லைன் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இதில் ஒரு ஆர்க் கட் பண்ணுங்கள். இது என்னுடைய ஆர்ஜின் 2. ஆர்ஜின் 3 வச்சுக்கோங்க. 3 லைன் இங்கே இருக்குது. ஸோ இதில் கட் பண்ணுங்கள். தேர்டு பாயிண்ட் ஆர்ஜின் 4 எடுங்க. 4 பாயிண்ட் இங்கே இருக்குது. ஸோ இதில் கட் பண்ணுங்கள். 4. ஆர்ஜின் 5 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ 5 பாயிண்ட்டில் கட் பண்ணுங்கள். இதனுடைய 5th பாயிண்ட். ஆர்ஜின் 6 கத்தில் கட் பண்ணால் ஸ்ட்ரெயிட் லைன் வரும். இதனுடைய 6th பாயிண்ட். ஆர்ஜின் 7 அதுக்கு பக்கத்து லைன், இங்கேருந்து கட் பண்ணுங்கள். இது 7. ஆர்ஜின் 8 கட் பண்ணுங்கள். இங்கேருந்து எடுத்தால் இது ஆர்ஜின் 8. ஆர்ஜின் 9 கட் பண்ணுங்கள். இதுலேருந்து எடுத்தால் இது ஆர்ஜின் 9. ஆர்ஜின் 10 எடுங்க. 10 இங்கேருந்து எடுத்தால் இது என்னுடைய ஆர்ஜின் 10. ஆர்ஜின் 11 எடுங்க. இங்கேருந்து எடுத்தால் இது என்னுடைய ஆர்ஜின் 11. அண்ட் ஆர்ஜின் 12 எடுத்தால் இங்கேருந்து இதனுடைய ஆர்ஜின் 12. திரும்பி ஆர்ஜின் 12 வந்து முடிஞ்சிடுது. இது எல்லாத்தையும் இப்போது ஆர்க்காக ஜாயின் பண்ணிடலாம். ஃப்ரம் 12 ஆரம்பிக்கிறோம். 12லேருந்து 1லேருந்து 2லேருந்து 3லேருந்து 4லேருந்து 5லேருந்து 6 முடிஞ்சிருச்சு. 6லேருந்து 7லேருந்து 6, 8லேருந்து 9 இங்கே இருக்குது. 9, 10, 11 அண்ட் 12, ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு இதோட முடிஞ்சிருச்சு இந்த கர்வ். இதுக்கு டேஞ்சன்ட் நார்மல் வரையணும். இப்போது டேஞ்சன்ட் நார்மல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? தட் இஸ் 40 mm ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த லைன், அதாவது எபோ த ஸ்ட்ரெயிட் லைன். இதான் என்னுடைய ஸ்ட்ரெயிட் லைன். இதுக்கு 40 mm எபோ போகணும். ஸோ இப்போ 40 mm எபோ போனால் எங்கே வருதுன்றது செக் பண்ணலாம். ஸோ இப்போ இதுலேருந்து இதான் என்னுடைய சென்டர் லைன். ஸோ இப்போ இதுலேருந்து என்ன பண்ணலாம்? 40 mm மேலே போகலாம். இதான் என்னுடைய 40 mm. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வருது என்னுடைய 40 mm இந்த சென்டர் லைன்லேருந்து. ஸோ இப்போ இதுலேருந்து 40 mm மேலே தான் நான் என்ன பண்ணணும்? டேஞ்சன்ட் நார்மல் எங்கே வேணால் வரையலாம். ஸோ இப்போ நான் எங்கே வரையலான்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ இதுலேருந்து இதான் என்னுடைய 40 mm. இது கிராஸ் லைன் போட்டிங்கன்னா இந்த இடத்துலையும் டச் ஆகுது, இங்கேயும் டச் ஆகுது.
ரைட்டா. இப்போ இதில் எதனாச்சும் ஒரு பாயிண்ட் நான் என்னோட என்ன சூஸ் பண்ணிக்கலாம், பியா சூஸ் பண்ணிக்கலாம். நான் என்னுடைய ஃபேவராக நான் இதை பியா சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதுலேருந்து இதோட ஹைட்டு 40 mm, இதை கூட நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். தட் இஸ் இதுலேருந்து இங்கே மார்க் பண்ணிங்கன்னா இதோடைய ஹைட் எவ்வளோனா 40 mm. ஏன்னா அவன் கொடுத்துருக்கான் சென்டர் லைன்லேருந்து எபோவ் 40 mm, அதனால் நான் 40 mm எடுத்திருக்கேன். இதனுடைய 40 mm இது பாருங்கள் கர்வ் பாயிண்ட் 40 mm எபோவ் த ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்ட்ரெயிட்லேருந்து எபோவ் 40 mm எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இது பீன்னு எடுத்துட்டா பீலேருந்து என்ன பண்ணணும், இந்த ரேடியஸ் சேம் சர்க்கிளுடைய ரேடியஸ் எடுத்துகிட்டு பியை சென்டராக வச்சுட்டு இந்த ஆர்ஜினுடைய லைனில் ஒரு ஆர் கட் பண்ணும். கட் பண்ணிட்டேன். இதான் என்னுடைய ஓடி, இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுங்கள். இதான் என்னுடைய ஓடி கிடச்சிரும். இது ஓ, இது டி ஆர்ஜின் டேஞ்சன்ட். ஓகேவா, இப்போது இது எங்கே கட் ஆகுதோ அதுக்கு இதுக்கு நேராக ஒரு பேரலல் லைன் போடுங்க. அந்த பாயிண்ட் தான் என்னுடைய என்னது எம் பாயிண்ட், ரைட்டா. அதான் என்னுடைய எம் பாயிண்ட். இதான் என்னுடைய பேஸில் எங்கே கட் ஆகுதோ இதான் என்னுடைய எம் பாயிண்ட். எம்இபியும் ஜாயின் பண்ணால் இதான் என்னுடைய நார்மல். இதுக்கு பெர்பெண்டிகுலர் போட்டால் இதான் என்னுடைய டேஞ்சன்ட். பெர்பெண்டிகுலர் போட்டால் இதான் என்னுடைய டேஞ்சன்ட். பர்பெண்டிகுலர் போட்டால் இதான் என்னுடைய டேஞ்சன்ட். இது என் என் டேஷ் டி டி டேஷ். ஓகேவா, இதோடைய அளவு 40 mm. கீழே இதோட டைமென்ஷன் மார்க் பண்ணிக்க பை என் டு டி. ஓகேவா, இதிலிருந்து அப் டு திஸ் இதோட டிஸ்டன்ஸ் இங்கேருந்து பேரலல் லைன் போட்டோம்னா பை என் டு பை என் டு டி. இது வந்து பை இன்டூ டி. ஓகேங்களா, இதோடைய டயாமீட்டரை மார்க் பண்ணிக்கலாம். டயாமீட்டர் எப்படி மார்க் பண்ணணும்னா இதுலேருந்து எடுத்துக்கலாம். எதனாச்சும் ஒரு லைன் எடுத்துகிட்டு இதுக்குள்ளார ஆரோ போட்டோன்னா, ஸோ இது என்னுடைய டயா தட் இஸ் 50. ஓகேங்களா, கீழே ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் எம்எம் எழுதிக்கோங்க. இவ்வளோதான் சம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.